ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். இன்றைய திருமண வரன்கள் பெயர் பார்த்தீங்கன்னா பானுப்பிரியா. இவங்களோட வயசு 36 வயசு ஆகுது. இவங்களோட ராசி கன்னி ராசிங்க. இவங்களோட ஜாதி முதலியார் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஜியோ நெட்வொர்க் சென்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாதம் 15,000 மேலே சம்பளம் வாங்குறாங்க. இவங்களுடைய திருமண நிலை மறுமணம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடத்துலேயே டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு சுமாரான வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. தன்னையும் தன்னோட குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கூடிய குணமான மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் பாடக்கூடிய பதிவு உடனே கொண்டு உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சுவாதி. இவங்களோட வயசு 34 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி ரிஷப ராசிங்க. இவங்களோட ஜாதி தேவர் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு வேலைக்கும் இப்போதைக்கு போகலைங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரி வந்து கரூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. குழந்தைங்க எதுவும் இல்லைங்க. இப்போது டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாப்பில் இருக்காங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. வெல் செட்டில்டு ஃபேமிலிங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னை போலவே பிஇ எம்இ இந்த மாதிரி இன்ஜினியரிங் லைனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், ஜாதி தன்னுடையதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டக்ட் பண்ணி இவங்கள பற்றிய மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா இனியா. இவங்களோட வயசு 28 வயசு ஆகுதுங்க. இவங்களோட ராசி கும்ப ராசிங்க. இவங்களோட ஜாதி ஆதிரவிடர் இனத்தை சார்ந்தவங்க. இவங்களோட படிப்பு எம்ஏ எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக போயிட்டுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மணம்ங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க. இவங்க விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண்மணிங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள், உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. அப்பா அம்மா ரெண்டு பேருமே விவசாயம் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க. வீடு சொந்த வீடு 2-3 வீடுக்கு மேலே இருக்குங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு படிச்சிருக்கணும், ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், தன்னை போலவே டீச்சர் லைனில் இருந்தாலும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் சிறப்பு அப்படின் இருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற திருமண வரன்கள் பற்றிய இலவச பதிவுகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.